இதுவரை அந்த மோட்டார் அந்த சைக்கிளில் பயணித்தவர்கள் ஜூம் பண்ணி பெரிதாக ஏதாவது போட்டா பார்த்துருக்கீங்களா? காவல்துறை வெளியிட்டிருக்கிறதா? ஏன் வெளியிடலை? பக்கத்தில் இன்னும் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அண்ணனுடைய உதவியாளரில் ஒருத்தர், ஒருத்தன் தாடியோட வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரண்டர் ஆனவனுக்கு யாருக்குமே தாடி கிடையாது. பதட்டத்தில் அவன் எப்படி போய் சேவிங் பண்ணுவானா? இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? அப்போ அந்த தாடி வச்சவன் யார்? இதற்கெல்லாம் ஆளும் அதிகார வர்க்கம் பதிச்சொல்லியாக வேண்டும். என் அண்ணன் பிறந்த நாளில் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடினோம். அறிவாளை கொண்டு போய் அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய சமாதியில் வைத்து வணங்கினோம். இப்போ வெட்டி விட்டு ஆற்காடு வர போனாங்களா இல்லை புளியந்தோப்பு போனாங்களா? புளியந்தோப்பில் போய் வணங்குற வர இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை காட்டுங்க. காவல்துறை காட்டுமா? எதை மறைக்கிறீர்கள் நீங்கள்? கொலையாளிகளுக்கு தகவல் சொல்வதற்கு தான் இவ்வளவு நேரம் என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், அப்போ எங்கெங்கே இருக்கிறீங்க? அண்ணன் ஆற்காட்டில் ரெண்டு பேர் இருக்கணும், அம்பத்தூரில் ஒருத்தர் இருக்கேன், இங்கே புளியந்தோப்பில் ரெண்டு பேர் இருக்கிறோமே. சரி, எல்லோரும் ஒருங்க ஒன்றா வந்து அண்ணா நகரில் நீங்கள் சரண்டர் ஆயிருங்க, நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம். இதுதான் அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் தப்பித்திருக்கிறார்கள். போலி முகங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்தில் சரண்டர் என்கிற பெயரிலே இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். விசாரணை காவல் வீரர் எடுக்கிறார்கள். இது திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிற சம்பவமாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுத்திருக்கிற சவால், 2000 ஆண்டுகளாய் அடங்கி கிடந்த மக்களின் சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால். ரிப்ளைட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொலை செஞ்சவங்க 6 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரண்டரானவங்க வேற, கொலையாளிகள் வேற அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிஎஸ்பியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. 6 பேர் வந்தார்கள், இன்றைக்கு 12 உயர்ந்திருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை அந்த மோட்டார் அந்த சைக்கிளில் பயணித்தவர்கள் ஜூம் பண்ணி பெரிதாக ஏதாவது போட்டா பார்த்துருக்குறீங்களா? காவல்துறை வெளியிட்டிருக்கிறதா? ஏன் வெளியிடலாம்? இல்லை இனிமேல் தான் வெளியிடுவீங்களா? கைது செய்யப்பட்டவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அண்ணனுடைய உதவியாளரில் ஒருத்தர், ஒருத்தன் தாடியோடு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரண்டர் ஆனவனுக்கு யாருக்குமே தாடி கிடையாது. பதட்டத்தில் அவன் எப்படி போய் சேவிங் பண்ணுவானா? இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? அப்போ அந்த தாடி வச்சவன் யார்? இதற்கெல்லாம் ஆளும் அதிகார வர்க்கம் பதிச்சொல்லியாக வேண்டும். அப்போ இங்கே தான் சந்தேகம் வலுக்கிறது. ஏற்கனவே இவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அதிலே வந்து புன்னை பாலா, ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி என்கிற ஒரு அயோக்கியன், அவன் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை சொல்லுகிறது. என் அண்ணன் பிறந்த நாளில் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடினோம். அறிவாளை கொண்டு போய் அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய சமாதியில் வைத்து வணங்கினோம். இப்போ வெட்டி விட்டு ஆற்காடு வர போனாங்களா இல்லை புளியந்தோப்பு போனாங்களா? புளியந்தோப்பில் போய் வணங்குற வர இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை காட்டுங்க பாப்போம். காவல்துறை காட்டுமா? எதை மறைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா கொலையாளிகளுக்கு தகவல் சொல்வதற்கு தான் இவ்வளவு நேரம் என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், அப்போ எங்கெங்கே இருக்கிறீங்க? அண்ணன் ஆற்காட்டில் 2 பேர் இருக்கணும், அம்பத்தூரில் ஒருத்தர் இருக்கேன், இங்கே புளியந்தோப்பில் 2 பேர் இருக்கிறோம்ண்ணே. சரி, எல்லோரும் ஒருங்க ஒன்றா வந்து அண்ணா நகரில் நீங்கள் சரண்டர் ஆயிருங்க, நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம். இதுதான் அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக உண்மை குற்றவாளிகள் தப்பித்திருக்கிறார்கள். போலி முகங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்தில் சரண்டர் என்கிற பெயரிலே இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல் வீர விசாரணை காவல் வீர எடுக்கிறார்கள். இது திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிற சம்பவமாக தெரிகிறது. நான் மெத்தப்பணியோடு சொல்லுவேன் தமிழ்நாடு அரசிற்கு, உங்களுடைய காவல்துறை நிச்சயமாக முழுதாக விசாரிக்காது. உங்களுடைய சிபிசிஐடி நீங்கள் நியமித்தால் கூட வேங்கவயல் பிரச்சனைக்கும் கனியாமூர் பிரச்சனைக்கும் என்ன கூத்தை நடித்தீர்களோ நடித்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் இங்கும் நடக்கும். நாங்கள் கோருவது சிறப்பு புலனாய்வு பிரிவு, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதில் மறைந்திருக்கிற மர்மங்கள், மதுரையில் ஒரு அமைச்சர் தலையிட்டிருப்பதாக செய்திகள், இதையெல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொலையாளிகளை யார் அனுப்புனது? இந்த வெட்டுக்கள் மதுரை வெட்டு என்று சொல்வார்கள். ஒருவனை கொலை செய்கிற பக்குவம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான, அந்த கொலையாளிகளுக்கு தான் அது தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெட்டு யாரை சார்ந்தது, எந்த வகையை சார்ந்தது? இன்னொன்றையும் சொல்லுகிறேன்,
இது போன்ற கத்திகள் எங்கே உருவாக்கப்படுகிறது, எங்கே தயாரிக்கிறார்கள்? வெட்டிட்டான் கத்தி, கத்தி எங்கே வாங்கினது? தமிழ்நாடு அரசுக்கு இன்னொன்று சொல்கிறேன், துப்பாக்கிக்கு எப்படி நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்குறீங்களோ அதே போன்று இது போன்ற ஆயுதங்களுக்கும் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் நான் சொல்கிறேன். அருவாள் தயாரித்தால் கூட ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு அருவாள் தேவைப்படுகிறது என்றால் அவனும் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்ததற்கு பிறகுதான் அந்த அருவா இவனும் இவனுடைய அருவா, இது இந்த கோணத்தில் இருக்கும், இந்த கோணத்தில் தான் இவருக்கு அடித்து கொடுத்தோம், இத்தனை கிலோவில் அடித்து கொடுத்தோம். ஒவ்வொரு கொள்ளுப்பற்றைகளையும் கண்காணிக்க வேண்டும். அண்ணனை வெட்டி வீழ்த்திய அருவா ஸ்டீலில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஸ்டீலில் செய்யப்பட்ட இந்த கத்திகள் எங்கே தயாரிக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, இது எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது, இதையெல்லாம் ஒரு வட்டத்திற்குள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஏன் முடியாதா? ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்குறீங்களா, குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கள, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு 60 ரூபாவுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க முடியாது? இன்னொன்றையும் சொல்லுகிறேன், ஒரே தன்மை வாய்ந்த அருவாள்களை கொடுப்பதை விட வெவ்வேறு தன்மைகள் கொண்ட அருவாள்களை அரசு முத்திரையுடன் கொடுக்க வேண்டும். அவ்வளோதான் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஸ்டீலில் செய்யப்பட்ட இந்த அருவாள்கள் எங்கே உற்பத்தி ஆகிறது, எங்கே தயாரிக்கப்படுகிறது, அந்த கம்பெனிகளை இந்த தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்க வேண்டும். இது யார் பின்னணியில் இந்த அருவாக்கள் கொண்டு வரப்படுகிறது? பல கொலைகளுக்கு இந்த அருவாள்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இந்த வட்டத்திற்குள் கொண்டு வரவில்லை அவர்களை? வெட்டியவன் குற்றவாளி என்றால் வெட்டுவதற்கு தயாரித்தவன் குற்றவாளி தானே, ஏன் அதை இன்று வரை அரசு நடைமுறைப்படுத்தவில்லை? இந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆக இந்த கொலையாளிகள் அனைவரும் ஒரே ரகத்தைச் சேர்ந்த அந்த கத்திகளை, பட்டாக்கத்திகளை, அதைவிட நாட்டு வெடிகுண்டு எங்கே அவர்கள் தயாரித்தார்கள், எங்கிருந்து அதை உருவாக்கினார்கள், இதையெல்லாம் காவல்துறை விசாரணையில் தெரியப்படுத்த வேண்டும். 2 நாட்டு வெடிகுண்டை கொண்டு வந்திருக்காங்க, காரில் போனால் அந்த நாட்டு வெடிகுண்டை வீசி கொலை பண்ணுறது, இல்லை கூட்டமாக நின்னாங்கன்னா கூட்டத்தில் விசிறி விட்டு கூட்டம் சம்பித்து போய் நிற்கும் போது வெட்டிடுறது, இது கொலையாளிகளுடைய திட்டங்கள். அப்போ அந்த நாட்டு வெடிகுண்டு எங்கே உருவாக்கப்பட்டது, எங்கே தயாரிக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அது எங்கேருந்து வாங்கப்பட்டது, அதற்கு மூலப்பொருட்கள் எந்தெந்த கடை, இதெல்லாம் காவல்துறை விசாரிக்க வேண்டும். இது ஒட்டுமொத்தமாக அந்த காவல்துறை வந்து நாங்கள் குற்றவாளிகளை பிடித்து விட்டோம், குற்றவாளிகள் இது போன்ற அதுங்க சொல்கிறான் பொட்டு சுரே, அது அதுன்னா ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டுட்டோம்னு சொல்கிறான். காவல்துறை துணையோடு இது நடந்திருப்பதாக எனக்கு வலுவான சந்தேகம். ஏன் அந்த அண்ணன் வெட்டி கொல்லப்பட்ட பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்து 290 மீட்டரில் இருக்கிறது, செம்பியம் காவல் நிலையம். ஏன் அந்த காவல்துறையவருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அந்த காவல்துறை என்ன செய்தது? இதற்கெல்லாம் இந்த காவல்துறை ஆளும் அரசு அதிகார வர்க்கங்கள் பதிச்சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு. இது திட்டமிட்டு கிட்டத்தட்ட பல மாத கணக்கில் முடிவெடுக்கப்பட்ட ஒரு கொலை. அப்போது இது இந்த ஆற்காடு சுரேஷுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக நடந்த கொலை இல்லையா? அந்த கோணத்திலும் விசாரிக்கிறது, அதே ஒரே கோணத்தில் தான் காவல்துறை விசாரித்து வைத்திருக்கிறது. ஏன் ஆருத்ரா கோல்டு விஷயத்தை இன்னும் விசாரிக்கவில்லை? நீங்கள் விசாரியுங்கள், பல கோணங்களில் விசாரிப்பது என்பது அவருடைய பொறுப்பு கடமை. ஆனால் எங்களுடைய பார்வையில் இன்னொன்று இருக்கிறது, போலிய குற்றவாளிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள், உண்மை குற்றவாளிகள் வெளியிலே உலாவுகிறார்கள். குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது என்றால் ஓர் ஆண்டுக்கு அவனுக்கு விசாரணையே இல்லை. ஆனால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் கொலையாளிகளாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படி வெளியிலே வருகிறார்கள்? சிறைச்சாலை என்பது ஒரு மனிதன் குற்றவாளி என்றால் பக்குவப்படுத்துவதற்கான சிறப்பு முகாம்களாக அமைக்கப்பட வேண்டும். சிறையில் பல வல்லுநர்கள் அவர்களுக்கு போய் பாடம் எடுக்க வேண்டும். ஏன் அதை இதுவரை இந்த அரசுகள் செய்யவில்லை? சிறையில் ஒருவன் குற்றவாளி என்றால் குற்றவாளியாகவே பார்த்து குற்றவாளியாகவே வெளியிலே விடுவது எந்த மரபு? ஒரு மாணவனை படிக்கச் சொல்லுவதைப் போல ஒரு குற்றவாளியை படிக்க வைக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அவன் அடுத்து வேறு முகத்திற்கு செல்லக்கூடாது,
ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் குடிகாரனாக்கி பொது சிந்தனையே இல்லாமல் ஆக்குகிற அரசு எப்படி சிறைச்சாலைகளில் போய் குற்றவாளிகளுக்கு பாடம் எடுக்கும்? இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் போராடுவதற்கு தயங்குகிறார்கள். ஏன்? அவர்கள் மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது மதுக்களால், போதைகளால். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு காலத்தில் எங்களுக்கு இன தேசிய எழுச்சி இன்றைக்கும் ஓடிக்கிட்டுருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி வேற நாங்கள் தெளிவாக நடந்து வர்றோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். சின்ன வயசுலேயே 19 வயசுலேயே ஆயுதம் தரித்த போருக்கு நாங்கள் தயாரானோம். இன்றைக்கி யார் போவா? ஆயுதம் தரித்த போருக்கு போக வேண்டாம், அறப்போரில் போராடுவதற்கு கூட இன்றைக்கு இளைஞர் கூட்டம் மறுவதில்லையே. ஏன்? காரணம், இந்த மதுவால் இந்த நாடு சீரழிக்கப்பட்டிருக்கிறது, இளைஞருடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றுவது யார் என்பது தான் நம்மளுக்கு நாம் வைக்கிற கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்றைக்கி மது போதையில் வந்து தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான், சும்மாவெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவனை போடுவதற்கு முன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சிருந்தா அவன் போட்டிருக்க மாட்டான். ஒரு இடத்தில் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் கட்சியினுடைய தொண்டர்கள், அண்ணனுடைய ஆதரவாளர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்பு திரண்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கை, எங்கள் அண்ணனை கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை உலகுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கோரினார்கள். பார்க்கலாம், இது ஆளுகிற அதிகார வர்க்கம்தான் நாம் வைக்கிற கேள்விகளுக்கு பதிலாக வேண்டும், சொல்லுமா என்பது கேள்விக்குறிதான். இது அரசியல் கொலையே இல்லை அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்குது. ஆருத்ரா ஃபினான்ஸை முன் வச்சு தான் இந்த கொலை நடந்திருக்குதா இல்லை என்ன நடந்திருக்குது? இல்லை, ஆருத்ரா விஷயத்திலிருந்தான் இந்த கொலை நடந்திருப்பதாக எனக்கு தகவல். ஏனென்றால் ஆருத்ரா நிறுவனத்தில் அண்ணன் வந்து தலையிட்டு ஏழை எளிய மக்களிடத்தில் எளிய மக்களுக்காக கடைசி வரை உழைத்தவர். இதிலே ஆற்காடு சுரேஷ் அவர்கள் ஆர்த்ரா நிறுவனத்திற்கு பக்கவளமாக இருந்தார்கள். ஆற்காடு சுரேஷ் அவர்கள் அண்ணன் தலையீட்டை விரும்பவில்லை. அவர்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு இருந்தது சின்ன காலத்திலிருந்து. சின்னாவை வெட்டுகிற நிகழ்விலிருந்தே ஆற்காடு சுரேஷுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒரு சிறிய முரண்பாடு இருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய மாவட்ட செயலாளர், வடசென்னை மாவட்ட செயலாளரையே, அண்ணனுடைய நம்பிக்கைக்குரியவரையே ஆற்காடு சுரேஷ் கொலை செய்திருக்கிறார். ஆனால் அண்ணன் அதையெல்லாம் கடந்து போகக்கூடியவர், களப்பலிகள் வரும் என்று கருதக்கூடியவர். ஆனால் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஆற்காடு சுரேஷை பட்டினப்பாக்கம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடங்களிலேயே முகத்தை சிதைத்து கொடூரமாக கொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்பு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் அண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே இது போன்ற கொலைப்பலிகளை விரும்பாதவர். அவர் எளிமையாக மக்களிடத்தில் சென்று மக்களை பக்குவப்படுத்துவதில் தான் தன் கவனத்தை ஈர்த்தவர். திருமணமாகி அவர் 44 வயசில் தான் திருமணமே பண்ணுறார். மக்களுக்கான களத்தில் நின்றுட்டு அவங்க அப்பா வந்து ஒரு திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர், முழு நேர பணியாளர். ஆனால் இவர் பௌத்த அல்லது அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்று திராவிட இயக்கங்கள் பக்கமே போகாமல் தனித்துவமாக களமாடி வந்தவர். அவர் அம்பேத்கர் பெயரிலே ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து அதன் மூலமாக 99வது வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்று மாமன்றத்திலே மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனையிலே இவர் தலையிட்டதாக சொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இவர் மீது 7 வழக்குகள் இருந்தது. 7 வழக்குகளும் இன்றைக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அதிலே அவர் வெற்றி கண்டிருக்கிறார், எந்த இடத்திலும் தன் மீது குற்றம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை ஏன் காவல்துறை விசாரிக்கவில்லை? அன்றைக்கே ஆற்காடு சுரேஷனுடைய கொலையை காவல்துறை தெளிவாக விசாரித்திருந்தால், உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லியிருந்தால், இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆற்காடு சுரேஷனுடைய வழித்தோன்றர்கள் தான் காரணம் என்கிற குற்றச்சாட்டை காவல்துறை சொல்லியிருக்காது. காவல்துறை அவசர அவசரமாக எப்படி இவன் தான் சொன்னான், இவன் தான் வாக்குமூலம் கொடுத்தான் என்று எப்படி காவல்துறை அறிவிக்கிறது? காவல்துறை மீது நம்மளுக்கு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. அது வேங்கவே இல்லை அவர்கள் ஆடிய பித்தலாட்டங்கள்.
கனியாமூர் பள்ளியிலே நடத்திய பொய் முகங்கள், பித்தலாட்டங்கள், காவல்துறை மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல காவல்துறை ஒரு சில பேர் பணியாற்றுகிறார்கள். ஆகையால் அந்த துறைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அயோக்கியர்கள் தான் அதிகமாக அதிலே இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், காவல்துறை என்பதே அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் தானே என்று நான் சொல்லுவேன். ஆக இந்த விடயத்தில் ஆற்காடு சுரேஷனுடைய கொலை வழக்கை தெளிவாக மக்களிடத்திலே சொல்லியிருந்தால் இன்றைக்கு காவல்துறையே ஒரு நாடகத்தை பிட்டப் செய்ய முடியாது. ஆனால் காவல்துறை தான் அறிவிக்கிறது, ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தார்கள். அப்படி என்றால் ஆற்காடு சுரேஷ் எந்த வகையில் சம்பந்தப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு? அதை ஏன் காவல்துறை சொல்லவில்லை, ஏன் அறிவிக்கவில்லை? சரி, உங்களுக்கு முதல்லையே ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங் சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஆகையால் அவருடைய வழித்தோன்றர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம், ஆற்காடு சுரேஷிற்கு 5ஆம் தேதி பிறந்த நாள், ஆகையால் அன்றைக்கு அவருக்கு முழு பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஏன் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? இங்குதான் பெருத்த சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கெல்லாம் தமிழ்நாடு அரசு பதிச்சொல்லியே ஆக வேண்டும். பெருமதிப்பிற்குரிய அம்மையார் மாயாவதி அவர்கள் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டினை தமிழ்நாட்டில் வந்து அறிவித்துவிட்டு போயிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 3 நாட்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார், உண்மை குற்றவாளிகள் இவர்கள் இல்லை, போலிகளை போலீஸ் கைது செய்திருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவனுக்கு தெரியாமல் இந்த வார்த்தைகள் வெளியிலே வராது. 3 நாட்களாக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இழந்த இழப்பை நான் அவரது முகத்திலே பார்த்தேன். சொல்ல முடியாத துயரங்களோடு அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் இல்லை, பெருமதிப்பிற்குரிய அன்னியார் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய துணைவியார் எங்களுடைய சொந்த இடத்திலேயே நாங்கள் விதைத்துக் கொள்கிறோம் என்று அறிக்கை கொடுத்ததின் அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றம் அவர்கள் அது உங்கள் விருப்பம் என்று அறிவித்து விட்டது. ஆனால் அவர்கள் கேட்டது புத்தவிகாருக்குள்ளேயே அண்ணனை அடக்கம் செய்து அங்கே நாங்கள் வழிபட வேண்டும் என்று கேட்டார்கள். 15 அடி அந்த சின்ன சந்தூருக்குள் எப்படி வந்து இவருக்கு கல்லறை கட்ட முடியும், எப்படி இவர்கள் மணிமண்டபத்தை எழுப்ப முடியும் என்றெல்லாம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. நான் கூட சொன்னேன், மெரினா கடற்கரையில் ஒரு சுடுகாடு இருக்கிறது, அங்கேயாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை விதைத்து விட்டால் ஏழை எளிய அன்றாடங்காய்ச்சி மக்கள் அவரை கடவுளாக வணங்கக்கூடிய காலம் வரும். ஆகையால் மெரினா கடற்கரையில் புதைக்கப்பட்டிருக்கிற பெருந்தலைவர்களுக்கு மத்தியில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கையும் புதைத்திருக்க வேண்டும் என்றுதான் என் மனச்சாட்சி உறுத்தியது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுத்திருக்கிற சவால், 2000 ஆண்டுகளாய் அடங்கி கிடந்த மக்களின் சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால், அன்றாடங்காய்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால், அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு காவல்துறை என்ன எங்களை செய்துவிட முடியும் என்று விட்டிருக்கிற சவால், தமிழக காவல்துறையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சவால், நான் என்னுடைய பார்வையிலிருந்து அப்படித்தான் பார்க்கிறேன். ஆகையால் 2000 ஆண்டுகளாய் அடங்கி கிடந்த இந்த சமூகம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மறைவால் 100 ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளி இருக்கிறது இந்த மரணம். அவருடைய விடுதலை, அவருடைய பண்பாட்டு எழுச்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் ஒரு தலைவன் பிறந்தால் மட்டுமே அந்த பண்பாட்டு தளத்தை உருவாக்க முடியும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கரங்களுக்கு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் மிகப்பெரிய பொறுப்பை தலையிலே தூக்கி சுமந்தார். அண்ணா, நான் பாதி எடுத்துக்கொண்டு நான் போராடுகிறேன் என்று பறைசாற்றிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த சித்தாந்தங்களை முழுவதுமாக அண்ணன் திருமாவளவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார். இனிமேல் காலத்தில் அந்த அடக்கப்பட்ட மக்களுடைய அற்புத தலைவனாக இன்றும் விளங்குகிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதிகரிச்சுட்டு வர்ற இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பற்றி உங்கள் பார்வை என்ன?
கூலிப்படை வறுமையில் வாடுகிறவர்கள் நடத்துகிற நிகழ்வுகள், மக்களுடைய வறுமையை போக்க வேண்டும் இந்த அரசு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் இந்த அரசு, படிக்கிற இளைஞர்களை படித்த இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும் இந்த அரசு. ஆனால் இந்த அரசு குடிகாரர்கள் ஆக்கிய பெருமை உண்டு. அது எந்த அரசாக இருக்கட்டும், வளரும் தலைமுறையினரை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசுகள். அவன் ஏன் ஆயுதம் தூக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கூலிப்படைனா என்ன? பணத்திற்கு வேலை செய்கிறவன். பணம் இருந்தால் அவன் அந்த வேலைக்கு போவானா? ஆக அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசு இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணசாமி சொல்வதைப் போல அவர்களெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பது அது உருவாகி கொண்டே இருக்கும். வறுமையின் நீட்சிதான் ஆயுதம். அந்த வகையில் அது கூலிப்படை அல்ல, கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். ஆகையால் கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிப்பதை விட ஏன் அவன் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும். கூலிப்படையை ஒழிக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும், படித்த இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும். கூலிப்படைனா தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு தெரியாத எவன் இந்த வேலைக்கு போவான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாமலாம் இல்லை, சாராயங்காய்ச்சும் போது தெரிகிற காவல்துறைக்கு கூலிப்படையாக உருவாகிற ஒருவனை கண்டுபிடிக்க துப்புள்ளைனா அதுக்கு எதுக்கு காவல்துறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகையால் நான் பல்வேறு விஷயங்களை உங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அருவாள் எங்கே தயாரிக்கப்படுகிறது, அந்த தொழிற்சாலை எங்கே இருக்கிறது, அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். கூலிப்படை உருவாக என்ன காரணம், எதற்காக இப்படி உருவாகிறார்கள், தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை மர்மமான கொலை, குற்றவாளிகள் வெளியில் இருக்கிறார்கள், குற்றமற்றவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள், உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு இந்த அரசு சொல்ல வேண்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.